அண்மை செய்தி, புதுக்கோட்டையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்த விவகாரத்தில் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். உயிரிழந்த விக்னேஸ்வரரின் உடலில் காயங்கள் உள்ளனவா என நீதிபதி விஜயபாரதி ஆய்வு செய்து வருகிறார். புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட விக்னேஸ்வரன் காவல் நிலையத்தில் வைத்து உயிருடன் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதி விசாரணை செய்து வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைப்பில் இருக்கிறார். முத்துப்பழம்பதி, இந்த நீதிபதியோட விசாரணையில யார் யார்கிட்டலாம் விசாரணை நடத்தப்பட இருக்கு, என்ன கோணங்கள்ல விசாரணை நடத்திக்கிட்டு வர்றாங்க விவரம்? பிரியதர்ஷினி, விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட விக்னேஸ்வரன் உடல்நல குறைவால் இறந்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்று வந்து வழக்கு பதிவு செஞ்சதுல காவல் நிலையம் மரணத்தை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சூழல்லதான் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி விஜயபாரதி வந்து காலை 9:30 புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியின் பிரேத பரிசோதனை கூடத்துல வந்து ஆய்வு தொடங்கினாங்க. முதல்ல உயிரிழந்த விக்னேஸ்வரன் சடலத்தை பார்வையிட்டு அவரது உடல்ல காயங்கள் எதுவும் இருக்கா, இல்ல காவல்துறையினர் சொல்வது போல உடல்நலக் குறைவாலதான் உயிரிழந்தாரா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டாரு. மேலும் ஜெராக்ஸ் மிஷின் வரவழைத்து அங்குள்ள பணியாளர்களை கொண்டு உடம்புல எது காயங்கள் இருக்கா என்று தொழில்நுட்ப ரீதியிலையும் சோதனைகள் நடத்தப்பட்டது. அதன் பின்பு உயிரிழந்த விக்னேஸ்வரனின் உறவினர்களிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு எதுவும் சந்தேகம் உள்ளதா, இவர் உயிரிழந்ததுல உங்களுக்கு அவங்க தரப்புல சந்தேகம் இருக்கா, எதற்காக விசாரணைக்கு அழைத்து சென்றாங்க, எத்தனை மணிக்கு அழைத்து சென்றாங்க, என்ன மாதிரி அதன் பின்பு என்ன மாதிரி தகவல் கூறினாங்க, எப்போது மருத்துவமனைக்கு அழைத்து வந்து பின்னர் இறந்ததாக தெரிவிச்சாங்க என்பது குறித்தெல்லாம் உயிரிழந்த விக்னேஸ்வரன் உறவினர்களிடம் நீதிபதி கேட்டறிந்தார். அதன் பின்பு காவல்துறை இந்த வழக்கோட விசாரணை அதிகாரி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளிடமும் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. நீதிபதியை பொறுத்தவரையில காவல்துறை மரணம் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால எந்த அடிப்படையில இந்த மரணம் நிகழ்ந்திருக்கும், ஏன்னா போலீசார் சொல்றாங்க ஏற்கனவே ஒரு குடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, மஞ்சக்காமலை உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்தது, உடல் ரத்த அழுத்தம் குறைந்த போதுதான் நாங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம், அழைத்து செல்லும் வழியில தான் உயிரிழந்தார்னு காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானா அல்லது வேறு ஏது காரணங்கள் உள்ளதா என்பது குறித்தும் ஒரு 2.5 மணி நேரத்திற்கு மேலாக நீதிபதி விஜயபாரதி விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஏன்னா 9:30 விசாரணை தொடங்கியது, அவரது விசாரணை முழுமையாக முடிவடையும் பட்சத்துல தான் அவருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கு என்ற அடிப்படையில் விசாரணை முடித்த ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாரு. அதன் பின்பு தான் உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு மருத்துவர்கள் திட்டமிட்டிருக்காங்க. இந்த விசாரணை எல்லாம் இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் முடிவடையும் என்று போலீசார் தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. பிரியதர்ஷினி, காவல் நிலைய மரணம் தொடர்பாக நீதிபதி விசாரணையை தொடங்கி நடத்தி வருகிறார். விரைவில் விசாரணை அறிக்கை வெளியாகும், விவரங்களும் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி.